எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஏன் வந்து காலில் புண்ணு வந்தால் அவ்வளோ சீக்கிரம் ஆற மாட்டேங்குது அப்படிங்கிற விளக்கத்தை பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட், அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். பட் சில பேர்த்துக்குள்ள இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து வயசு ஆக பார்த்திங்கன்னா இன்சுலின் வந்து சுரக்கிறது வந்து பாடியில் குறைஞ்சி அவங்க வந்து சுகர் வந்து பிளட் ஸ்ட்ரீமில், அதாவது ரத்த ஓட்டத்தில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து அதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து நல்ல ஒரு டாக்டரை பார்த்து அவங்க சொல்கிற பிளட் சுகர் டெஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு உண்டான இன்சுலினோ அதுக்கு தகுந்த ஃபுட்டையே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பயப்பட எதுவும் தேவையில்லை. பட் ஆனால் வந்து இந்த சிம்டம்ஸ் இருந்தால், நான் சொல்கிற இப்போ சொல்ல போகிற சிம்டம்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சிம்டமோ இல்லை நிறையா சிம்டமோ கம்பைண்டாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டரை மீட் பண்ணி டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முதல் சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புண்ணோ ஒரு கீரலோ பாடியில் ஆயிடுச்சுன்னா கூட அது வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து க்யூர் ஆகாது. ரொம்ப நாள் ஆகும் க்யூர் ஆகாது. நார்மலாக க்யூர் ஆகிறது டக்குன்னு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளில் வந்து அந்த புண்ணு வந்து காஞ்சு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதே வந்து சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து புண்ணு காயறதுக்கு வந்து ரொம்ப நாளாகும். அதுலாம் பார்த்திங்கன்னா புண்ணு பெருசாகிறது கூட வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி நீங்கள் சிம்டம் இருந்துச்சுன்னா இது வந்து சுகர் பாடியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. அடுத்த ஒரு மிக முக்கியமான சிம்டம்னு பார்த்திங்கன்னா, அடிக்கடி தண்ணி வந்து தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தண்ணி வந்து இப்போ தான் குடிச்சிருப்பீங்க, உடனே மறுபடியும் தாகம் எடுக்கும். இந்த கண்டினியூஸாக தாகம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து சுகர் பாடியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அதுவும் ஒரு அறிகுறி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா யூரினும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண வேண்டிய நிலமை இருக்கும். அந்த ஃபீலிங், யூரின் வர மாதிரி ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நிறையா வியாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரின் அடிக்கடி வர்றது வந்து நார்மலான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இது வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது சுகருக்கான அறிகுறியில் இதுவும் ஒன்றும். இது வந்து இதை தனியாக பார்க்கக்கூடாது. இது கம்பைண்டாக மற்ற அறிகுறிகளோட சேர்த்து பார்த்து நீங்கள் சுகர் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் பார்வை வந்து, அதாவது கண் பார்வை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மங்குற மாதிரி தெரியும். ஏன்னா பார்த்திங்கன்னா சுகர் வந்து அதிகமாக பிளட் ஸ்ட்ரீமில், அதாவது ரத்த ஓட்டத்தில் அதிகமாக இருக்க பார்த்திங்கன்னா அது வந்து உங்கள் பார்வையை வந்து பாதிச்சிடும். கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து கண் வந்து ரொம்ப மங்களாக தெரிகிற அளவுக்கு போயிடும். அது லைட்டாக பார்வை மங்க ஆரம்பிச்சது அப்படின்னாவே நீங்கள் வந்து இது வந்து நார்மலாக எங்கேஜுக்கு வராது. வயசாக வராது. ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்வை மங்குச்சு அப்படின்னா அது சுகர் வந்து அதிகமாகிறதுக்கான ஒரு அறிகுறியில் ஒன்று. அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, வெயிட் வந்து கொஞ்சம் குறையும். இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் குறையும். என்ன ரீசன் அப்படின்னா, சுகர் வந்து அந்த குளுக்கோஸ் தான் வந்து நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி தருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து குடல் மூலியமாக உறிஞ்சப்பட்டு அது வந்து சுகராக மாதிரி பிளட் ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்கும். அங்கே இருக்கிற இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்லும், அதாவது பாடியில் இருக்கிற எல்லா கோடிக்கணக்கான செல்லையும் ஓப்பன் பண்ணிவிடும். ஓப்பன் பண்ணி அந்த சுகரை வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லுக்குள்ளே போய் அது வந்து எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்க செல்லு. இப்போ இங்கே இன்சுலின் இல்லாதனால பார்த்திங்கன்னா சுகர் வந்து அதிகமாகும் பிளட் ஸ்ட்ரீமில். ஸோ வந்து அந்த பாடிக்கு கிடைக்க வேண்டிய சுகர் போகாதனால பாடி வந்து வெயிட் லாஸ் உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பாடி எப்போதுமே பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் டயர்டாக இருக்குது, ஏன் வந்து ஒரே சோர்வாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சேம் ரீசன் தான். சுகர் இருந்தால் தான் வந்து பாடிக்கு எனர்ஜி. அந்த வந்து சுகர் வந்து செல்லுக்கு போய் சேரல, அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இன்சுலின் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வேலையில் செய்ய முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு சோர்வை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த அறிகுறிகளில் ஒரு 2-3 அறிகுறியோ இல்லை வந்து ஒரு அறிகுறி இருந்தால் கூட சுகர் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா, இன்சுலின் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா போதும். மிக மிக குறைஞ்ச விலையில் வந்து வாரமோ இல்லை 15 நாளைக்கு ஒரு டைமோ இல்லை 30 நாளைக்கு ஒரு டைமோ வந்து உங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து மிக குறைஞ்ச விலையில் தராங்க. ஸோ வந்து இப்போ வந்து அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சுகர்னால் மிகப்பெரிய பிரச்சனைகள், ஒரு கவனிக்காமல் விட்டால் மிகப்பெரிய பிரச்சனைகள். இது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒன்று தான். பட் இதோட நம்மளோட கவனக்குறைவு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விளைவில் உண்டு பண்ணும். மெயினாக பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுற பிரச்சனை, ப்ளஸ் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஒரு புண்ணு வந்துச்சுன்னா ஆறாது. இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து குளுக்கோஸ் தாங்க அதிகமாக இருக்கிறது தான் காரணம். நீங்கள் இன்சுலின் போட்டிங்கன்னா நார்மலாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாகவே இருக்கும். அந்த இன்சுலின் வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.